உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்ததால் சிறுவன் கொலை கள்ளக்காதல் ஜோடிக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த உத்தனப்பள்ளி அருகே உள்ள கே கொத்தூரை சேர்ந்தவர் சங்கர் இவரது மனைவி கலா இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்றுள்ளது சங்கர் பெங்களூருவில் டிரைவராக வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் கலாவிற்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த புட்டப்பா என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று சங்கரின் தம்பி சதீஷ்குமார் தனது அண்ணன் வீட்டிற்கு சென்றார் அந்த நேரம் கலாவும் புட்டப்பாவும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதை சிறுவன் சதீஷ்குமார் நேரில் பார்த்துவிட தாங்கள் உல்லாசமாக இருந்ததை சிறுவன் சதீஷ்குமார் வெளியில் சொல்லிவிடுவானோ என நினைத்து அவனை புட்டப்பாவும் கலாவும் சேர்ந்து அறிவாளால் தலையில் வெட்டி கொலை செய்துள்ளனர் பின்னர் பிணத்தை ஒரு உரப்பையில் கட்டி அருகிலுள்ள நிலத்தில் போட்டு சென்றனர் இந்த கொலை தொடர்பாக உதன்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி கள்ளக்காதர்கள் புட்டப்பாவையும் கலாவையும் கைது செய்தனர் இந்த கொலை வழக்கு ஓசூர் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அசோகன் முன்னிலையில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி நேற்று தீர்ப்பு கூறினார் அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட புட்டப்பா மற்றும் கலாவிற்கு பிரிவு முன்னூற்றி இரண்டு கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் பிரிவு முன்னூற்று அறுபத்தி நாலு கொலையுண்ட உடலை மறைத்த குற்றத்திற்காக ஏழு வருட சிறை ஐநூறு ரூபாய் அபராதமும் பிரிவு இருநூற்றி ஒன்று தடயங்களை மறைத்த குற்றத்திற்காக ஐந்து வருட சிறை தண்டனம் மற்றும் ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் இந்த தண்டனை அவர்கள் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் உலசமாக இருந்த பார்த்த மைத்துனனை கள்ளக்காதலுடன் அன்னி தீர்த்து கட்டிய வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்திருப்பது ஓசூர் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது